ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரௌனி மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ப்ரௌனி ஷேக்கு நமக்கு வந்து ப்ரௌனி தேவை. 3 பீஸ் ப்ரௌனியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் சுகரு, 2 ஸ்கூப்ஸ் வெனிலா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் 400 ml ஆஃப் மில்க்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் சுகர் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன்ஸ் சாக்கோ பவுடர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி இல்லைன்னா பிளெண்டரில் வந்துட்டு அந்த உதிர்த்து வச்சுருக்க அந்த ப்ரௌனியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட நம்ம மில்கை சேர்க்குறோம். இப்போ வந்து இதில் நம்ம அந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம், சாக்கோ பவுடரையும் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஹெர்ஷீஸ் சாக்கோ பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த 2 ஸ்கூப்ஸ் வெனிலா ஐஸ்கிரீமையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரௌனி மில்க்ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணதை 70% ஃபில் பண்ணிவிட்டு மேலே இன்னும் 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். அப்புறம் எங்ககிட்ட இருக்க அந்த நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், வால்நட்டு கேஷ்யூஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிரப் வந்து ஹெர்ஷீஸ் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.